வெல்கம் டு தமிழ் 24/7 யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24/7 ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டாடா விஸ்டா வந்து அப்டேட்டில் வந்துருக்குதுங்க. டாப் மாடல் வண்டி எல்லா ஆப்ஷனோட இருக்குது. என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன் தான் சொல்கிறேன். கலர் அட்ராக்ஷனான கலர், ஒரு செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வண்டி வேணும்னா இமிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. வண்டி பக்கா தெளிவாக வந்து கண்டிஷனில் வந்து வண்டி வந்துருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு பட்ஜெட்டே நான் வந்து ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம், தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வண்டியோட ஓவரால் அவுட்லுக் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வண்டி வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்க. நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு விஸ்டா நம்ம ஆல்ரெடி வந்து ஒருவேளை போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சில்வர் கலர் விஸ்டா வந்து இவங்ககிட்ட அப்டேட் ஆயிருந்தது. ஸோ அது ஒருவேளை நம்ம அப்டேட் இந்த டைமில் பண்ணியிருந்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஸ்டாவில் எந்த விஸ்டா வேணும் அப்படின்னால வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாட்டாவில் விஸ்டா, இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. பெட்ரோலில் இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல். வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபோக் லாம்ப் வந்து வண்டியில் வந்து வருது. வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. தென்காசி ஆர்டிஓவில் வண்டி வந்து இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக வண்டியோட பேக் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க. பேக் அது இது வந்து டாப் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் டீஃபாக்கர், பேக் வைப்பர் எல்லாத்தோட வந்து வருது. அப்படியே லுக் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்டோட வியூவை நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துருந்துக்கலாம். டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டயர் 50-60 இருக்கும். இந்த 3 டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு 50-60 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஒரு டயர் பாயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்டெப்னியா ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரே போல் இதே கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன். லோ ப்ரைஸில் தான் வந்து கொட் பண்ண போகிறாங்க. இன்டீரியர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோர் பேட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 4 விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது. பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏசி இருக்குது. 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். வண்டியோட டேஷ்போர்ட் வீலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி. ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி சம சில்னஸில் இருக்குது. ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் நான் வந்து லைவாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். 129,000 வந்து ஓடி இருக்குது. ஃப்ளோர் மேட் கட் மேட் வந்து போட்டுக்கிறாங்க. ரெட் கலரில் வந்து கட் மேட் நூடுல்ஸ் மேட் வந்து போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸோட கண்டிஷனே அப்படியே லைவாக பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரியர் சைட் வியூ நம்ம இப்போ பார்க்கலாம். ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஸோ இந்த கிளாத்து ஒரு வெல்வெட் கிளாத் டைப்பில் வந்து போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு. ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷனே பாருங்கள். கட் மேட் எல்லாமே கிடக்குது. இன்டீரியர் ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து சிங்கிள் அளவு கூட வந்து பார்க்க முடியலங்க. நம்ம இப்போ டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விஸ்டாவினுடைய ஃபுட் ஸ்பேஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு, சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வெஹிக்கிள். அது மாதிரி லக்கேஜ் ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு எவ்வளோ லக்கேஜ் வைக்க முடியுமோ அவ்வளோ லக்கேஜ் நம்ம வந்து பின்னாடி வந்து வச்சுக்கலாம். ஸ்டெப்னி நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸ்டெப்னி வந்து பெரிய அளவில் இல்லை. ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ லாங்கிலேருந்து வருவீங்க, என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்றேன். ஸ்டெப்னி அந்த அளவுக்கு கண்டிஷனாக இல்லை. ரியர் சைட் வியூவை அப்படியே லைவாக பாருங்கள். இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஆப்ட்ரான் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஆப்ட்ரான் சைடு அப்படியே லைவாக பாருங்கள். ஆடியோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆகலை. இன்ஜின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின். ஸோ வண்டி எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேளுங்க லைவாக. அவ்வளோதாங்க நாய்ஸ். இப்போ லைட்டாக ரேஸ் பண்ண சொல்லுவோம். ரேஸ் பண்ணுங்கண்ணா. ஸோ ரேசிங் நாய்ஸும் கேட்டிருப்பீங்க. இவ்வளோதாங்க ஆவரேஜான வண்டியினுடைய இன்ஜின் நாய்ஸ் தான் வந்து இருக்குது. வண்டியோட நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பராக இருக்குது. வண்டியோட நம்பர் பாருங்கள் நல்ல ஃபேன்சி நம்பராகவே இருக்குது. வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த டாடா விஸ்டாவுக்கு அவங்க கோட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா 2009 மாடல். ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏசி எல்லாமே வந்து நல்லா சூப்பரான ஒர்க்கிங்கெலாம் இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 140,000 கொட் பண்ணியிருக்காங்க. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டே குறைச்சி கொடுத்து வைக்கலாம். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி கால் பண்ணி ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வாங்கிட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி பார்த்து இன்ஜினெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பக்கத்தில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.